ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அரிஸ்டாட்டில் வியூஸ் ஆன் பொயட்டிக்ஸ் அண்டு ட்ராமா. இதில் இவர் பொயிட்ரியை பற்றியும் ட்ராமா ட்ராஜடியை பற்றியும் எபிக் ரைட்டிங்கை பற்றியும் டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். அதோட பிளாட்டோவோட வியூஸுக்கு ஆன்சரும் பண்ணியிருப்பார். ஃப்ரெண்ட்ஸ், இது கிரிட்டிசிசம்ங்கிறதால கொஞ்சம் புரியறது கஷ்டம். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பொறுமையாக கேளுங்க. கேட்டுட்டு உங்களோட வியூஸை கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஆரம்பிக்கலாம். ஹிஸ்டரி ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசிசமில் அரிஸ்டாட்டிலோட லேர்னிங் எல்லா சைட்லேயும் இருக்குது. இவர் தான் முதன் முதலாக பியூரான எஸ்தெட்டிக் பிரின்சிபல்ஸை கொடுத்தாரு. பட் பிளாட்டோவோட வியூஸ் கிரிட்டிசிசமில் ஆர்ட் ஆஃப் ஸ்டடிக்கும் ஆர்ட் ஆஃப் மாரலுக்கும் இடையில் கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பார். இதோட ரிப்ளைவை தான் அரிஸ்டாட்டில் இவரோட இந்த வியூவை பொயட்டிக்ஸுங்கிற டாப்பிக்கில் தருவார். அரிஸ்டாட்டில் இந்த வியூஸில் இந்த கன்ஃபியூஷனை ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பொயட்ரியோட குவாலிட்டிஸை பாதுகாத்து அதோட நேச்சர், ஃபங்க்ஷன், கைண்ட் ஆஃப் ப்ளஸர், அதுக்குன்னு இருக்க யூனிக்னஸ் போன்றவற்றை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அரிஸ்டாட்டிலை பொறுத்த வரைக்கும் ஒரு தியரிஸ்ட்டு. அவர் பொலிட்டிக்ஸை பற்றி எழுதுவார், ஆனால் பொலிட்டிஷியன் இல்லை. ரித்தாரிக்ஸ் பற்றி எழுதுவார், ஆனால் அவர் ஒரைட்டர் இல்லை. பொயிட்ரியை பற்றி தியரிஸும் கொடுப்பார், ஆனால் அவர் பொயிட் ரைட்டர் இல்லை. பட் இவருடைய சப்ஜெக்ட் கிரீக் வேர்ல்டு, அதை பற்றி ஆர்வத்தோடையும் பொறுமையோடையும் அனலைஸ் பண்ணார். ஃபைனலாக இவர் அதோட தனித்தன்மையை வகைப்படுத்தினார். இவர் லாஜிக்கான மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ட்ராமா அண்டு பொயிட்ரியோட கைன்ஸை அப்சர்வ் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் அதோட எசன்சியல் குவாலிட்டி, அவைகளோட பவரையும் ஒப்பிட்டு பார்த்தார். ஃபைனலாக இவர் பொயட்டிக்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் 26 சாப்டரை லெக்சராக ஏதன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தார். இது பிளாட்டோவோட வியூஸுக்கும் ஒரு ஆன்சராக அமைஞ்சது. இது இவருடைய ஓன் வியூஸை கொடுத்தார். அப்படி இவர் கொடுத்துட்டு போன வியூஸ் லேட்டர் பீரியட்ஸில் வந்த கிரிட்டிக்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அரிஸ்டாட்டில் இவரோட மிமிசிஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் லிரிக்கல் பொயிட்ரி, ட்ராமாட்டிக் பொயிட்ரி அண்டு எபிக் பொயிட்ரின்னு கைன்ஸாக பிரிச்சிருப்பார். இந்த மிமிசஸ்ங்கிற டேர்மை இவர் பிளாட்டோ கிட்ட இருந்து பரவ் பண்ணார். பிளாட்டோ பொயிட் எல்லாமே இமிட்டேட்டர், அவங்க எப்போவுமே பாஸ்ட் ஆர் ப்ரெசன்ட் மேட்டரையும் காமனாக பிலீவ் பண்ணுற விஷயத்தையும் ஐடியலான விஷயத்தையும் இமிட்டேட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவார். பட் அரிஸ்டாட்டில் த எசன்சியல் ஃபங்க்ஷன் ஆஃப் பொயிட்ரி இமிட்டேஷன் தான்னும் அதோட ரிசல்ட்டு ப்ளஷரை, அதாவது ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்வார். பட் இவர் பொயிட்டுக்காக எந்த ரூல்ஸையும் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுக்கலை. பொயிட்ரிக்கு இவர் இந்த தியரியை கொடுத்துட்டு கைண்ட்ஸ் ஆஃப் பொயிட்ரி அண்ட் ட்ராஜடிஸை ஃபங்க்ஷனை டிஸ்கஸ் பண்ணுவார். இவர் ட்ராஜடியோட மூலக்கூறுகள் பிளாட், கேரக்டர், தாட், டிக்ஷன், மியூசிக் அண்டு ஸ்பெக்டக்கல்னு சொல்வார். அரிஸ்டாட்டில் பிளாட்டு தான் ட்ராஜடியோட சோல். பிளாட் அப்படின்னா ஸ்டோரியில் இருக்க இன்சிடெண்ட் அண்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கணும். கேரக்டர்ஸ் அண்டு தாட்ஸ் முன்னாடியே ரெடி பண்ணி இருக்கணும்னு சொல்வார். அரிஸ்டாட்டில் பிளாட்டை மூணு பார்ட்டாக பிரிச்சிருப்பார். அது இன்ஸ்டன்ட் சேஞ்சும், டிஸ்கவரியும், பெரிப்பெட்டி. பெரிப்பெட்டி அப்படின்னா முடிவு. டிஸ்கவரி அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணுறது. ட்ராமாவில் கேரக்டர்ஸுக்கு மகிழ்ச்சி ஆர் சேடு நடக்கிறது தான் கேட்டஸ்ட்ரோப்பு, அப்படின்னா தடுமாற்றம். பட் இந்த சேஞ்ச் ட்ராமாவில் ஒரு சஃபரிங்ஸை கொடுக்கும். ஸோ ஒரு ட்ராமாவில் ஹீரோவுக்கு மகிழ்ச்சியான சீனை கொடுத்துட்டு எண்டில் அவருக்கு துன்பமான முடிவை கொடுத்தோம்னா அது ட்ராமாவுக்கு பெரிய வீக்னஸாக இருக்கும். இந்த விஷயம் ட்ராமாவில் ஒரு மிகப்பெரிய பிளவை உண்டாக்கும். இதோட ரிசல்ட் ஹீரோ மேலே இரக்கத்தையும் பயத்தையும் கொண்டு வந்துடும். அரிஸ்டாட்டில் பிளாட்டை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு, அதுக்கு பிகினிங் அண்டு எண்டு இருக்கணும்னு, அதோட ஆக்ஷனை நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு சொல்வார். அரிஸ்டாட்டில் பிளாட்டை இந்த மூணு விஷயத்தை கண்டிப்பாக அவாய்ட் பண்ண சொல்வார். பொதுவாக நாம் ட்ராமாவில், அதாவது பிளாட்டில் காட்டுற நல்ல மனிதன் துன்பத்தில் இருந்து ஹாப்பினஸுக்கு போகிற மாதிரி காட்டணும். தவறான மனிதன் துன்பத்தில் இருந்து இன்பத்துக்கு போகிற மாதிரி, அதாவது கஷ்டப்பட்டுட்டு பின்னாடி சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும், ரொம்ப தவறான எண்ணம் கொண்ட மனிதன் சந்தோஷப்பட்டுட்டு பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பிளாட்டில் கேரக்டர்ஸ் இருக்கணும். பிளாட்டில் கேரக்டர்ஸ் குட் பர்சனாகவும் மாரல் ஆக்டிவிட்டி உள்ளவனாகவும் இருக்கணும். கேரக்டர்ஸ் கண்டிப்பாக சாதாரண வாழ்க்கை வாழற மனிதனை காட்டணும். அவங்க ட்ரெடிஷ்னல் அண்டு ஹிஸ்டாரிக்கல் பர்சன்ஸாக இருக்கணும். பிளாட்டில் இருக்க கேரக்டர் கொள்கை மாறாத பர்சனாக இருக்கணும்.
யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். நாம் யூஸ் பண்ணுற லாங்குவேஜில் எல்லா எஃபெக்ட்ஸும் இருக்கணும். அதில் பிட்டி, ஃபியர், ஆங்கர் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்வார். பொதுவாக டிக்ஷனுங்கிறது நாம் தாட்ஸை வேர்ட்ஸ் மூலமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு சொல்வார். அதில் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்வார். நெக்ஸ்ட் ட்ராஜடிக்கு ரெண்டு விஷயம் இம்பார்ட்டன்ட், மெலோடி அண்ட் ஸ்டேஜ் எஃபெக்ட். பட் ஸ்டேஜ் எஃபெக்ட்டுக்கு இவர் அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலை. ட்ராஜடி கிளியரான எமோஷன்ஸை கொடுக்கணுங்கிறது தான் இவருடைய வியூ. இவர் காமெடியை பற்றி அதிகமாக சொல்லாமல் ட்ராஜடியை பற்றி மட்டும்தான் சொல்லியிருப்பார். இவர் காமெடியை சட்டையரோட கம்பேர் பண்ணுவார். சட்டையர் பர்சனாலிட்டியை ஏளனப்படுத்தும், காமெடி பொதுவாக குற்றம் செய்கிறவனை ஏளனப்படுத்தும். சட்டையர் தப்பு செய்கிறவனை ஏளனப்படுத்தும், காமெடி தப்பை ஏளனப்படுத்தும். அரிஸ்டாட்டில் காமெடிக்கான கேரக்டராக விக்கர்டு பர்சன் இருக்கக்கூடாது, டிஃபெக்ட் ஆர் அக்லினஸான பர்சனாக இருக்கணும்னு சொல்வார். இது ஒரு பெயின்ஃபுல் ஆக்ஷன் இல்லை. எஃபெக்ட் ஆஃப் அக்லினஸ் லாஃப்டர், அதாவது சிரிப்பை கொடுக்கும். அங்கே கண்டிப்பாக பெயின் இல்லாமல் போயிடும்னு சொல்வார். பிளாட்டோவோட அஷம்சன் கெட்டது செஞ்சு வர வைக்கக்கூடிய ப்ளஷர் தான் காமெடிக்கு பேஸ் அப்படிங்கிற வியூவை அரிஸ்டாட்டில் பர்சனல் அட்டாக் பண்ணி வர்ற காமெடி பெயினை உருவாக்கும்னு சொல்வார். அரிஸ்டாட்டில் பொயிட்ரியை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது பிளாட்டோ பொயிட்ரியை பற்றி சார்ஜ் பண்ண பொயிட்ஸ் ஆர் லையர்ஸ் ஆர் இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் இமிட்டேஷன்ஸுங்கிற வியூவையும் டிஸ்கஸ் பண்ணுவார். அரிஸ்டாட்டில் பொயிட்ஸ் எரர் பண்ணுறது ஒரு ஃபேக்டு தான், பட் அந்த எரர் பொயிட்டிக் ட்ரூத்தை ஸ்பாயில் பண்ணாதுன்னு சொல்வார். இவர் ட்ராஜடியும் எப்பிக்கும் சேம் கேட்டகரி தான், ஏன்னா இரண்டுக்கும் தேவைப்படுற விஷயங்கள் ஒன்று தான்னு சொல்வார். ட்ராமாவை மாதிரியே எப்பிக்கில் ஸ்டோரி கிரியேட் பண்ணும்போது சிங்கிள் ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்வார். மிடில் அண்டு எண்டு இருந்தாலும் அவைகளுக்குள்ள பல வகைகள் இருக்குன்னு சொல்வார். அரிஸ்டாட்டில் எப்பிக் அண்டு ட்ராஜடி இரண்டும் ஒன்று தான், பட் எபிக் ட்ராஜடியோட லென்த் அண்டு மீட்டரில் டிஃபர் ஆகும்னு சொல்வார். எபிக் எழுதணும்னா லென்த்தாக எழுத வேண்டியது இருக்கும், ஏன்னா அதோட நரேஷன் டைப் அப்படி. பட் நிறைய இன்சிடென்ட்ஸை நாம் தொடர்ந்து எபிக் மூலமாக சொல்லலாம் அண்டு வேரியஸ் எபிசோட்ஸையும் கிரியேட் பண்ணலாம். பட் எபிக் ரீடர்ஸோட மைண்டை டைவர்ட் பண்ணும்னு அரிஸ்டாட்டில் சொல்வார். ஸோ அரிஸ்டாட்டில் எப்பிக் எழுத தகுந்த வேர்ஸ் எக்ஸ்ட்ரா மீட்டர், ஹெராயிக் மீட்டரை ரெஃபர் பண்ணுவார். பொயிட் எப்பிக்கை ப்ராப்பரான விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணும்போது சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் ட்ராஜடியை விட எப்பிக்கில் நல்லா இருக்கும். ஹோமர் அவரோட எப்பிக்கில் இப்படி ஸ்கில்ஃபுல்லான எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறதையும் அரிஸ்டாட்டில் சொல்வார். ஸோ அரிஸ்டாட்டில் எப்பிக்கை விட சிறந்தது ட்ராஜடி தான்னு சில பாயிண்ட்ஸை சொல்வார். எப்பிக்கில் இருக்க எல்லா விஷயமும் ட்ராஜடியில் இருக்குது. ட்ராஜடியில் ரியாலிட்டியாக ரீடு அண்டு ஆக்டிங் நடக்கும், பட் எப்பிக்கில் ரீடு மட்டும்தான் பண்ண முடியும். ட்ராஜடிக்கு ஒரு சின்ன இடம் போதும், பர்ஃபெக்டாக எண்ட் ஆகும். பட் எப்பிக்கில் யூனிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எபிக்கில் நிறைய ஆக்ஷன்ஸ், டைவர்ஷன்ஸ், டெப்ரெஷன்ஸ் இருக்கும். அதனால் ட்ராஜடி தான் எபிக்கை விட சிறந்ததுன்னு அரிஸ்டாட்டில் சொல்வார். இன்னைக்கு இருக்க எல்லா கிரிட்டிசிசமும் அரிஸ்டாட்டில் கிரிட்டிசிசமாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். பிளாட்டோவோட வியூஸ் மாரலிஸ்ட் அண்டு சோசியல் ரெஃபார்மராக பேஸ் பண்ணி இருக்கும். பட் அரிஸ்டாட்டிலோட வியூஸ் சயின்டிஃபிக்காக மாரல் அண்டு ஆஸ்தட்டிக் கிரிட்டிசிசமாக டிஃப்ரென்சியேட் பண்ணி இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களுக்கு லிட்டரேச்சரில் ஏதாவது டாபிக்ஸுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட்.